அதிபர்கள் வாகன விபத்துகளின் எண்ணிக்கை 120 உயர்வடைந்துள்ளதுடன் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 1521 வாகன சாரதிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இவ்வளத்தில் மாத்திரம் 69 வாகன விபத்துகள் அதிபர்கள் நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளதுடன் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிபர்கள் நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ள வாகன விபத்துகள் தொடர்பாக கருத்து தெரிவித்த போது போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். குறித்த நெடுஞ்சாலை கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டதுடன் திறந்து வைக்கப்பட்டு 24 மணித்தியாலத்துக்குள் முதலாவது விபத்து பதிவானது. இந்த நெடுஞ்சாலையில் கடந்த வருடம் வாகன விபத்துகள் இடம்பெற்ற போதும் எவரும் பலியாகியிருக்கவில்லை. வாகனங்களுக்கு மாத்திரமே சேதங்கள் ஏற்பட்டதுடன் சாரதிகள் மற்றும் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டது. முதலாவது மரண சம்பவம் இவ்வருட ஆரம்பத்திலேயே இடம்பெற்றுள்ளது. இவ்வருடத்தில் மாத்திரம் தெற்கு அதிபர்கள் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செயற்பட்ட 1050 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இவ்விடத்தில் 69 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.